வணக்கம் இது பிபிசியின் உலக செய்தி அறை சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மன் தேர்தலில் திருப்தி இல்லாத வெற்றியை பெற்றார் ஆட்சி தலைவி ஆங்கிலா பெர்கல் ஆனால் தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி வரலாற்று ரீதியான வெற்றிகளை பெற்றது ஈராக்கிய அரசு மற்றும் வெளிநாடுகளின் எதிர்ப்புகளை மீறி தனிநாடு கோருவதற்கான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை நடத்தியது குர்திஸ்தான் தென்னாப்பிரிக்காவில் விவசாய உற்பத்தியை பெருக்க உதவும் ட்ரோன் தொழில்நுட்பம் பற்றிய ஒரு கண்ணோட்டம் ஜெர்மனிய நாடாளுமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் ஆங்கில மெர்க்கலின் கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றிய கட்சி கணிசமான அளவில் வென்ற மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது எனவே நான்காவது முறையாக அவர் ஆட்சி தலைவியாக உள்ளார் ஆனால் வியப்பளிக்கும் அளவுக்கு இடங்களை வென்றுள்ள வலதுசாரி தேசியவாத கட்சியான ஜெர்மனிக்கான மாற்று என்ற கட்சியின் பிரதிநிதிகள் முதல் முறையாக ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளனர் ஏங்கலா மெர்கலுக்கு அது ஒரு இருவாக இருந்திருக்கும் கேமராக்களுக்கு முன்பு கட்சிக்கு விசுவாசிகளுக்காக தைரியமான முகத்தை காட்டிக் கொண்டார் இந்த தேர்தலில் மெர்கல் தமது கட்சிக்கு வெற்றி ஈட்டி தந்தார் ஆனால் அவரது பழமைவாத கட்சிக்கு கிடைக்கும் என அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியாக அது அமையவில்லை ஏங்கலாவின் தலைமையில் இதற்கு முன்பு இவ்வளவு குறைந்த அளவில் அவரது கட்சி வெற்றி பெறவில்லை

ஆனால் வெற்றிக்கு அது மட்டுமே இனி போதாது ஏனென்றால் இதுதான் இன்றைய வெற்றி கதை இஸ்லாமிய எதிர்ப்பு அகதிகள் எதிர்ப்பு ஐரோப்பா எதிர்ப்பு என கூறி வந்த அரச கட்டமைப்பின் அங்கமாகியுள்ளது நாம் அவர்களை வீழ்த்துவோம் நெற்களாவை நாம் வீழ்த்துவோம் நமது நாட்டையும் நமது மக்களையும் மீட்டெடுப்போம் போருக்கு பிந்தைய ஜெர்மன் அரசியலில் இது ஒரு ஆழமான பிரிவினை விளைவிக்கும் மாற்றம் மெர்கல் இனி கூட்டணி கட்சிகளை தேட வேண்டும் வாக்காளர்கள் நாட்டு மக்கள் மற்றும் தனது கட்சிக்கு சிலரது நம்பிக்கையை அவர் வென்றெடுக்க வேண்டும் மெர்கலின் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வெற்றி பெற்றவர்களாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அது ஒரு பெரிய வெற்றி பெற்ற உணர்வை தரவில்லை ஈராக்கிய குர்துக்களின் தனிநாட்டு கோரிக்கை மீதான சர்ச்சைக்குரிய கருத்தறியும் வாக்கெடுப்பை நிறுத்துமாறு சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அங்கு திட்டமிட்டபடி இன்று வாக்கெடுப்பு நடைபெறுகிறது குர்திஸ்தான் தனிநாடாக உருவெடுத்தால் அது ஈராக் மற்றும் அதை கடந்த பகுதிகளில் ஸ்திரமற்ற நிலைக்கு மீண்டும் வழிவகுக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது எண்ணெய் வளமிக்க ஈராக்கின் வடப்பகுதியில் வாழும் குர்துக்கள் நாட்டின் மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பகுதியினர் ஆவர் பல தலைமுறைகள் போராட்டம் மற்றும் தொடர்ச்சியான துன்புறுத்தல் ஆகியவையே குருதுகளை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது அவர்களின் விடுதலைக்கான கருத்தறியும் வாக்கெடுப்புக்கு முன்னரான கடைசி பேரணி இது இதன் முடிவு குறித்து எந்த ஐயமும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய தீவிரமான ஆதரவைப் போலவே ஈராக்கின் மற்ற பகுதிகளில் தீவிரமான எதிர்ப்புகள் உள்ளன குறிப்பாக விளையாடுபவர்கள் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று தொலைக்காட்சி ஒன்றில் பிரதமர் எச்சரித்துள்ளார் ஒருதரை பட்சமாக எடுக்கும் இந்த முன்னெடுப்பு ஈராக்கின் இறையாண்மை அதன் மக்கள் இந்த பிராந்தியம் ஆகியவற்றை பாதிக்கும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது குருதுக்களின் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு ஈராக்கிய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அவர் இப்படி உரையாற்றிய அதே வேளை குர்து தலைவர் மசூத் பர்சானி விட்டுக்கொடுக்காத வகையில் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த வாக்கெடுப்பால் மத்திய கிழக்கில் புதிய மோதல் ஏற்படும் எனும் கருத்தை அவர் அடக்கியே வாசித்தார் எங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கங்களும் கிடையாது நாங்கள் வன்முறையை தூண்டுபவர்கள் அல்ல மற்றவர்களும் இதே சிந்தனையில் இருப்பார்கள் என்று கருதுகின்றோம் ஆனால் யதார்த்தத்தில் இந்த விஷயம் மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளது குர்திஷ் பிராந்தியத்தின் எல்லையில் இந்த துருக்கிய டேங்குகள் நிற்கின்றன அவை நடத்தும் இராணுவ ஒத்திகைகள் செய்தியை உறக்கவே சொல்கின்றன தமது நாட்டில் குருதுகள் சிறுபான்மையினராக இருக்கும் சூழலில் இந்த வாக்கெடுப்பு மாபெரும் தவறு என்று துருக்கி கூறியுள்ளது ஆனால் குருதுகளோ சரித்திரம் தமது பக்கம் இருப்பதாக நம்புகிறார்கள் இன்றைய வாக்கெடுப்பு சுய நிர்ணய உரிமை மற்றும் ஜனநாயகத்துக்காகவே என்று குருதுகள் நம்புகிறார்கள் இதில் என்னதான் அபாயங்கள் இருந்தாலும் பின்வாங்குவது எனும் பேச்சுக்கே இடமில்லை என்பது போலத்தான் தோன்றுகிறது அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் ஏற்கனவே அமெரிக்கா விதித்திருந்த சர்ச்சைக்குரிய பயண தடை விதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் வடகொரியா வெனிசுவேலா மற்றும் சாட் ஆகிய நாடுகளை அமெரிக்கா சேர்த்துள்ளது ஆனால் சூடான் அந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத இரண்டு நாடுகள் மீது இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது என்பதே இதன் அர்த்தம் பாதுகாப்பு ஆய்வுக்குப் பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வாஷிங்டன் கூறியுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் முதல் முறையாக எரிமலை வெடிக்கும் அச்சத்தால் இந்தோனேஷியாவின் தீவு மக்கள் சுமார் முப்பத்தைந்தாயிரம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டனர் பலமான அதிர்வுகளை அடுத்து இரண்டு நாட்களாக இந்த வெளியேற்றங்கள் நடந்து வருகின்றன உலகின் மிக அதிக எடை கொண்டவராக கருதப்பட்ட எகிப்திய பெண்மணி தனது முப்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் இமான் அகமது அப் எல் அடி என்ற அப்பெண்மணி எடை குறைப்பு அறுவை சிகிச்சைக்காக இந்த ஆண்டின் முற்பகுதியில் இந்தியாவுக்கு வந்தார் ஐநூறு கிலோ எடையில் இருந்து முன்னூறு கிலோவாக எடை குறைப்பு செய்யப்பட்டது ஆனால் பக்க விளைவுகளாலும் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளாலும் அவர் உயிரிழந்தார் உலகின் மூன்றில் இரண்டு பங்கு சாகுபடி செய்யப்படாத நிலம் ஆப்பிரிக்காவில் உள்ளது அவற்றின் மூலம் உலகிற்கே உணவளிக்கும் சக்தி ஆப்பிரிக்காவுக்கு இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் விவசாய உற்பத்தியை எழுபது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என ஐநா கூறுகிறது அதில் பெரும்பகுதி ஆப்பிரிக்காவில் நடைபெற வேண்டும் இந்த நிலையில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க முன்னிலையில் இருக்கப்போவது நவீன தொழில்நுட்பம் இந்த இடம் திராட்சை தோட்டங்களுக்கு மட்டுமின்றி கசப்புமிக்க எலுமிச்சை மரங்களுக்கும் பெயர் போனது இந்த ரிக்டன் தோட்டத்தில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக பழங்களை தொழிலாளர்கள் பறிக்கிறார்கள் ஏற்றுமதிக்கு தரமற்ற பழங்கள் உள்ளூர் பல்பொருள் அங்காடிகளுக்கோ பதப்படுத்தப்பட்ட பழச்சாறு எடுக்கவோ அனுப்பப்படுகின்றன ஆனால் அறுவடை நடைபெறும் வேளையில் எலுமிச்சை மரங்களை சுற்றிய வான்வழி கண்காணிப்பு நடைபெறுகிறது இதற்கு பெயர்தான் நவீன விவசாயம் உங்கள் பழத்தோட்டத்தை தினமும் ஓரளவு மட்டுமே பார்க்க முடியும் அதற்கான நேரமும் உங்களுக்கு ஓரளவே இருக்கும் தோட்டம் முழுவதும் உங்களால் சுற்றி பார்க்க முடியவில்லை என்றால் தோட்டத்தின் மற்றொரு பகுதியில் இருக்கும் பிரச்சனையை நீங்கள் தவறவிட நேரிடும் ஆளில்லா விமானங்கள் மூலம் எடுக்கப்படும் புகைப்படங்களை தரவிறக்கம் செய்து அவற்றை ஆராயும் பணி கேப்டவுனில் உள்ள ஏரோபாட்டிக்ஸ் நிறுவனம் செய்கிறது இந்த விவசாய தரவு பகுப்பாய்வு நிறுவனம் சொந்தமாக ஆளில்லா விமானங்களை உருவாக்கும் பணியை முதலில் தொடங்கியது ஆனால் நவீன ரகங்களின் வருகையால் அதன் கவனம் தரவுகளின் ஆய்வை நோக்கி திரும்பியது தற்போது வறட்சியை சந்தித்து ஒரு மேற்கு கேப்டவுன் பகுதியில் ஈரப்பத மேலாண்மை என்பது மிகப்பெரிய விஷயம் எனவே அவர்கள் பாசன மேலாண்மை செய்யும் வழிமுறை பழத்தோட்டங்களின் எந்த பகுதிக்கு பாசன வசதி தேவை எங்கு சரியான பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது என்பதை கண்டறிய வேண்டும் பயிர் கண்காணிப்பின் இன்னொரு முக்கியமான அம்சம் அறுவடையை பாதிக்கும் அளவுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பே நம்மால் பிரச்சனைகளை கண்டறிய முடியும் ஆளில்லா விமானங்களை இயக்குவது மிகவும் சவாலான காரியம் போல தெரியலாம் இதற்கு தீர்வு காணும் வகையில் விவசாயிகள் தங்கள் மொபைல் போன் மூலமாகவே ஆளில்லா விமானங்களை இயக்குவதற்கான வசதிகளை மென்பொருள் வடிவமைப்பாளர்கள் உருவாக்கியுள்ளனர் ஆனாலும் இணைய தொடர்பு என்பது தற்போதும் பிரச்சனையாக உள்ளது இந்த புதிய தொழில்நுட்பம் விவசாயத்தை எளிதானதாகவும் இளைஞர்களை நிறைவாக ஜப்பானின் தென்பகுதி தோட்டம் ஒன்றில் நீல நிற தேனீக்கள் காணப்பட்டமை அங்கு சற்று பரபரப்பை தூண்டியுள்ளது இந்த அரிய வகை நீல தேனீக்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது இந்த தேனி கூட்டங்கள் காணப்பட்ட கொச்சி நிர்வாக அதிகார எல்லைக்கு உட்பட்ட தோட்டம் ஒன்றில் சுற்றுலா பயணிகள் தேனீக்கள் போல குவிந்தனர் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே